உரிமைத்தொகையாக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அது அமலுக்கு வரல. 6 மாச காலத்துக்கு ஆட்சியாளரை பற்றி விமர்சனம் பண்ணுவதோ அது தவறாக பேசுவதோ கூடாது என்றுதான் தமிழ்நாட்டு பாரம்பரியமான பழக்க வழக்கம். பாராட்டம் மட்டும் செய்யலாமா? அப்போ நான் ஒரு இடத்துல நின்றுகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அம்மையா ஸ்டாலின் பஸ் வந்துச்சான்னு கேட்டுச்சு. மதுக்கடையில் மூடும்போது அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், உயிரிழப்புகள், அது மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணும். ஏன்னா இது பல காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ தான் ஆரம்பிக்கிறது? என்ன கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி அதனால் சாவரவே எக்கச்சக்கமாக சாவறான். இதில் குடிச்சிக்கிட்டு சாவாமல் எப்படியாவது ஊர் சுற்றுறான். அதுக்காக இதை நம்ம அனுமதிச்சிட முடியுமா? இல்லை தம்பி, மத்திய அரசு நீட் தேர்வு நடத்தினா தான் மெடிக்கல் சீட்டுன்னு சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ திமுக கொடுத்தது பொய்யான வாக்குறுதி. அப்போ இல்லை, பொய்யான வாக்குறுதி இல்லை. இல்லை, இப்போ வாக்குறுதி நிறைவேற்றணும்ல. இப்போ நீட் தேர்வு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, படித்து தான் ஆகணும்னு சொல்கிறீங்க. நிறைவேற்ற எப்படி திடீர்னா நிறைவேற்ற முடியும்? ஆர்எஸ்உடைய தலைவர் அவர் வந்தார், ரோடை சித்தம் வைக்கணும்னு சரியாக வைங்கன்னு சொல்கிறது தப்பா, அதுக்காக வேண்டியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திமுக நடவடிக்கையே தவறுன்னு சொல்கிறீங்க. அப்போ திமுக வந்து பாமகவோட ஒரு கூட்டணி வைக்க போறாங்க, அதற்கான ஒரு துவக்க புள்ளி தான் இதுன்னு சொல்றாங்க. சரி, பாமக திமுக கூட்டணி வச்ச கட்சி தானே, ஒண்ணு புதுசு இல்லையே. திமுகவோட கூட்டணியில வந்து எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் சேர விடாம பண்றதுல வந்து இந்தியன் முஸ்லீம் லீக்கு ஒரு பங்கு இருக்கு. அவங்க தான் வந்து ஏதோ பண்ணி சேர விடாம பண்றாங்க அப்படின்னு ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னா? இல்ல, அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து தொடர்ந்து சமூக ஊடகங்களை பதிவு எழுதுறது. உங்களுக்கு சொன்னது யாரு? காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் கட்சியின் தலைவராக இருக்கிறாங்க. ஆனால் அவர் கிட்டத்தட்ட உறுப்பினர் அட்டை வாங்காத ஒரு திமுக தலைவர் போல தான் பேசுவாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடிப்பறக்குது சிறப்பு நேர்காணல் பகுதியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய காதர் மொய்தீன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். ஐயா வணக்கம். வணக்கங்க ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், மகிழ்ச்சி. ஆதன் தமிழ் சார்பாக வந்ததுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து தமிழக அரசியல்களை வந்து சூடுபிடித்து கொண்டு தான் இருக்கிறது, நிறைய மாற்றங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். முதற்கட்டமாக இந்த கொரோனா காலகட்டத்தில் முக்கியமாக தமிழக முதலமைச்சராக ஒரு 10 ஆண்டுகளுக்கு பிறகு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ பொறுப்பேற்றிருக்கிறாரு. ஆட்சியினுடைய இந்த செயல்பாடுகளை எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? தமிழகத்தில் ஆட்சி பொறுப்பு ஏற்றக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள், மக்கள் இந்த ஆட்சியை பற்றி என்ன எதிர்பார்ப்புகள் வைத்திருந்தார்களோ அதை விட பன்மடங்கு பாராட்டக்கூடிய அளவுக்கு மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற ஒரு ஆட்சியாக இந்த கடந்த 82 நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்து இன்றைய தினத்தில் 82 நாட்களாக. இந்த 82 நாட்களில் அவர் ஆற்றியிருக்கிற பணி இதுவரை எல்லோருமே எதிர்பார்த்து விட பன்மடங்கு பாராட்டக்கூடிய வகையில் எல்லா மக்களும் ஏற்று போற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவருடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சியை நோக்கி பயணம் பண்ணி கொண்டிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களே கூட பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த வாக்குறுதிகளில் முக்கியமான சில விஷயங்களை இன்னுமே செய்யாமல் இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமும் உண்டாக்கியிருக்கு. எப்படி பார்க்குறீங்கன்னா, பெண்களுக்கு வந்து மாத ஊதியமாக, அதுவும் தொகுப்பூதியமாக, உரிமைத்தொகையாக 1000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னும் அது அமலுக்கு வரல, இது எப்படி பார்க்குறீங்க? ஆட்சி பொறுப்பேற்றக்கூடியவர்களுக்கு வழக்கமாக பெரியவங்க சொல்கிறது, ராஜாஜி காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, காமராஜர் காலத்திலிருந்து, புதிதாக ஆட்சிக்கு வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்னன்னு சொன்னால், புதிதாக யார் ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்களை பற்றிய ஒரு மதிப்பீடு 6 மாதத்துக்கு பிறகுதான்னு சொல்ல வேண்டும். 6 மாத காலத்துக்கு
ஆட்சியாளரை பற்றி விமர்சனம் பண்ணுவதோ அவர் தவறாக பேசுவதோ கூடாது என்றுதான் தமிழ்நாட்டு பாரம்பரியமான பழக்க வழக்கம். பாராட்ட மட்டும் செய்யலாமா? அப்ப இல்லை, எதை சொல்றேன், பாராட்டுறது இல்லை. இந்த 6 மாசத்துக்கு விமர்சனம் பண்றது, 6 மாச காலத்துக்கு இடையில விமர்சனம் பண்ணுவது தவிர்க்க வேண்டும் என்பதுதான் அரசியல் பாரம்பரியம். தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்கள் காட்டியிருக்கிற ஒரு முறைகள். அந்த முறைப்படி பார்த்தா கூட இந்த 82 நாட்களில் தமிழக அரசு செய்திருக்கிற காரியங்கள், நான் முன்னாடி சொன்னது மாதிரி தமிழக மக்கள் எதிர்பார்த்தை விட பல மடங்கு சிறப்பான முறையில் இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இது அவர்கள் 505 அறிவிப்புகளை தேர்தல் அறிக்கையில் செய்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்புகள் அத்தனையும் தொடர்ந்து தனது ஆட்சி காலத்தில் நிறைவேற்றியே தீர்வோம் என்றும் சபதம் எடுத்து அதனை உறுதியாக சொல்லி கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ஆரம்ப காலத்து முதல்ல பதவியேற்ற உடனே அவர்கள் அறிவித்த அறிவிப்புகள் எல்லாம் தெரியும், எல்லாரும் பாராட்டாங்க. இன்றைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பெண்களும், அதாவது அவர்களுக்கு ஒரு தனி பஸ்ஸு, ஃப்ரீயாக பயணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு. நான் ஒரு இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய அம்மையா ஸ்டாலின் பஸ் வந்துச்சான்னு கேட்டுச்சு. இந்த அரசாங்கம் கொடுத்த ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்ல தெரியல, அதுக்கு ஸ்டாலின் பஸ் வந்துருச்சா அப்படின்னு கேட்டு அதில் ஏறினாங்க. அது மாதிரி பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது இந்த இது. அது மாதிரி ஒன்று ரெண்டு அல்ல, இல்லை, நீங்கள் சொல்கிறது எல்லாமே வாஸ்தவம் தான். அதே போல் பெண்களுடைய வரவேற்பை பெற்ற முக்கியமான ஒரு நகர்வாக இந்த மதுக்கடைகளை மூடினதை பார்த்தாங்க. அதை தொடர்ந்து மூடியிருக்கலாமே. இல்லை, அது அது மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்க. இது மாதிரி செஞ்சிருக்கிற காரியங்கள் மக்களால் பாராட்டப்படக்கூடிய காரியம். அதே மாதிரி நீங்கள் கேட்ட கேள்வி, மாதந்தோறும் 1000 ரூபா ஒரு வீட்டு பெண்ணுக்கும் கொடுக்குற உரிமை தொகையாக கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வரக்கூடிய பட்ஜெட்டில் நிச்சயமாக அறிவிப்பாங்க. இப்போ எடுத்தவொடனே கொடுக்க, இப்போ ஒவ்வொன்றா அவங்க சொன்னதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்களே. அவங்க தேர்தல் 5000 கொடுக்க சொல்லி ஆட்சிக்கு எதிர்கட்சி இருக்கும்போது ஆட்சியாளருக்கு அறிவுரை சொன்னார் ஸ்டாலின். ஆனால் ஆட்சிக்கு அவங்க 1000 ரூபா தான் கொடுத்தாங்க. இவர் ஆட்சிக்கு வந்தவுடனே முதல்ல 2000 ரூபா கொடுத்தாச்சு, பிறகு 2000 ரூபா இப்போ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதோட பொருள்களும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சொன்னதையெல்லாம் செய்வது தான் திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி என்று. அதான் இப்போ அவங்க செஞ்சதில் ரொம்ப வரவேற்புக்குரிய விஷயமா பார்க்கப்பட்டது, அந்த வரவேற்புக்குரிய விஷயம். அதே மாதிரி சொல்லியிருக்கிற 505 அறிவிப்புகளில் ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. அப்படி ஒவ்வொன்றா செய்யும்போது மக்கள் பாராட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நான் சொல்கிற உரிமை தொகைன்னு கொடுக்குற பெண்களுக்கு விரைவில் அறிவிப்பு வரும். கண்டிப்பாக அதை நான் ஏற்கிறேன். நீங்கள் சொல்கிறத நான் உள்வாங்கிட்டேன், புரிஞ்சுக்க முடியுது. கொரோனா பீரியட் காலத்தில் மதுக்கடைகளை மூடியிருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். அதை கண்டினியூ பண்ணியிருக்கலாம். எதுக்காக மதுக்கடைகளை திறக்கணும்? அதுவும் பெண்கள் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் தானே மதுக்கடைகளை மூடுறது அப்படிங்கிறது. பெண்கள் மட்டும் வரவேற்கிற விஷயம் இல்லை, ஒட்டுமொத்த சமுதாயமும் வரவேற்கிறாங்க. மது மதுவை ஒழிக்கணுங்கிறது நாட்டை பற்றி உயர்வாக எண்ணக்கூடியவர்கள் அத்தனை பேரும் மதுவை ஒழிக்கணுங்கிறது தான் எல்லாருடைய முடிவும். தமிழ்நாட்டில் 90 லட்சம் பேர் மதுவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இல்லை இல்லை, அது சரி. மதுவை ஒழிக்கணுங்கிறது எல்லா அரசியல் தலைவர்களுடைய கருத்து. காந்தி சொன்ன கருத்து, காயிதே மில்லத் சொன்ன கருத்து, அண்ணா சொன்ன கருத்து, அண்ணா சொன்ன கருத்து, பெரியார் சொன்ன கருத்து, பெரியார் சொன்ன கருத்து, இன்னைக்கு எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிற கருத்து. ராமதாஸ் முதற்கொண்டு நாட்டில் உள்ள எல்லா தலைவர்களும் மதுக்கடைகளை மூடணும் மூடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, உண்மை. ஆனால் மதுக்கடைகளை மூடும்போது அதனால் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள், உயிரிழப்புகள், அது மிகப்பெரிய பாதகத்தை உண்டு பண்ணுறது. இல்லை, இது பல காலத்துக்கு சொல்லிக்கிட்டே இருந்தால் அப்போ எப்போ தான் ஆரம்பிக்கிறது? இல்லை, அதான் சொல்கிறேன். அண்ணா காலத்தில் மது இல்லையே? இல்லை சார், இல்லை, அந்த காலத்தில் இல்லை, திரும்ப வந்துச்சு. திரும்ப வந்ததை திடீர்னு மக்கள் மத்தியிலேருந்து இருந்து விடுவிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது மக்களுக்கு பழங்கள் பழமொழி சொல்லுவாங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் பழக்கங்களை கற்றுக் கொடுக்கும் போதே நல்லதை கற்றுக் கொடுக்கணும். தீய பழக்கத்தை கற்றுக் கொடுத்தா அதுலேருந்து மீள்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கும் இப்போ பெண்களுடைய தொடர்பு உள்ள ஒரு மனிதன் சொன்னால் அதுலேருந்து அவனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். குடிகாரனை திருத்துறது ரொம்ப கஷ்டம். சாதாரணமாக ஏழை எளிய மக்கள் குடிக்கிறதுனால ஏற்பட்ட விளைவுகள் என் கண்ணால் பார்த்துருக்கேன்.
பல பேருக்கு குடிப்பதற்கு நானே பணம் கொடுத்துருக்கேன், நான் குடியை வெறுக்கிறவன். ஆனால் ஜனங்க வந்து குடியை நிறுத்த முடியாமல் அதுக்கு பணம் இல்லாமல் கைகால் நடுங்கி செத்து போகணும்னு சொல்லும்போது குடிக்க சொல்ல வேண்டிய அவசியம் கூட வந்துடுது. அதனால் குடிங்கிறது காலப்போக்கில் நிறுத்தணும், அதுக்கான பிரச்சாரத்தை தொடர்ந்து செய்யணும். அந்த காலத்தில் திமுக அதற்கான முன்னெடுப்புகளை செய்துன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, முன்னெடுப்பில் பழங்காலத்தில் செய்வாங்க நிச்சயமாக. அதாவது இது மது ஒழிப்புங்கிறது திமுக கொள்கை கிடையாது. இல்லை, இப்போ ஆட்சியில் இருக்கிறது திமுக தானே, அதனால கேட்குறேன். மக்களுடைய கொள்கை, மக்கள் எல்லோரும் தான், நீங்களும் செய்யணும், நானும் செய்யணும், கண்டிப்பாக எல்லாரும் செய்யணும். அதனால் திமுக மட்டும் செய்ய முடியாது. திமுகவில் உள்ள இன்றைக்கி ஆட்சியில் இருக்கிறாங்க, ஆட்சியில் உள்ளவங்க காட்சி மதுவினால் ஏற்படக்கூடிய பல்வேறு அம்சங்களை பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நிலையில் இருக்கிறாங்க. திடீர்னு எந்த இதையும் செஞ்சாலும் கஷ்டம், அதனால் வரக்கூடிய இழப்புகள் இருந்து பாதுகாக்க ரொம்ப கஷ்டம். பல மாநிலங்களில் வந்து திடீர்னு மது நிறுத்திட்டு போகும்போது என்ன கள்ளச்சாராயம் அப்படின்னு சொல்லி அதனால் சாவறவே எக்கச்சக்கமாக சாவறான். இதில் குடிச்சிக்கிட்டு சாவாமல் எப்படியாவது ஊர் சுற்றுறான். அதுக்காக இதை நம்ம அனுமதிச்சிட முடியுமா? இல்லை தம்பி, அனுமதிக்கிறதில்லை. குடியை நிறுத்தணுங்கிறது எல்லாருடைய கருத்து. வள்ளுவர் சொன்னது அதுதான், நாட்டில் உள்ள எல்லோரும் சொன்னது அதுதான். ஆனால் குடிக்கு அடிமையாக நீங்கள் தான் சொன்னீங்க, 90 லட்சம் 1 கோடி பேர்த்துக்கு மேலே குடியில் அது வச்சு அதுக்கு மதுக்கடை டாஸ்மார்க்கு திறந்தால் எப்படிப்பட்ட கூட்டம் நிற்கிறாங்கிறது எனக்கு கண்கூட நம்ம பார்க்குறோம். இப்போது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க, இப்போ மூன்றாவது சக்தின்னு சொல்கிறவங்க கமல், சீமான் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த திராவிட கட்சிகள் தான் வந்து மது கான்செப்டே கொண்டு வந்தாங்க, மதுக்கடைகளை திறந்து விட்டதே திராவிட கட்சிகள் தான், திமுக அதிமுக மது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறாங்க. நீங்கள் உடன்படுறீங்களா அதில்? அவங்களுக்கும் திராவிட பாரம்பரியத்துக்கு என்ன சம்மந்தம்? திராவிட பாரம்பரியம் பற்றி அவங்களுக்கு ஏபிசிடி கூட தெரியாது. ஏபிசிடி தெரியாதவங்க திராவிட பாரம்பரியம் பற்றி பேசுகிறது என்ன அர்த்தம் இருக்குது? இல்லை, இந்த மது விஷயத்தில் அவங்க சொல்கிறாங்க, நம்ம நாட்டுடைய பழக்கங்கிறது மது. என்ன தேல் கொடுக்குன்னு நாட்படு தேர்கள்னு சொன்னான், தேல் கொட்டினா எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி. மதுவை குடிக்கும்போது எனக்கு கிக்கு வரணும்னு சொல்கிறது தான் அந்த காலத்து பழமொழி. அதனால் மதுங்கிறது நம்ம நாட்டில் உள்ள நீடித்த பழக்கம், அதுலேருந்து மீள்றதுங்கிறது ரொம்ப பிரச்சாரம் பண்ணி தான் நீக்கணும். இதெல்லாம் இல்லை, அந்த காலத்து நாட்படு தேர்தலுக்கும் இன்றைய காலத்துக்கு இருக்கக்கூடிய நவீன மதுவுகளுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல? இல்லை இல்லை, மதுங்கிறது மதுங்கிறது இல்லை, ஏதோ ஒரு வகையில் மனிதனை மயக்குது, மயக்கிற மது தொடர்ந்து நீடிச்சு தான் இருக்குது. அதை தடுக்கிற வேலையை பிரச்சாரம் செய்யணும். முதல்ல மதுவை ஒழிக்கணுங்கிற நம்பிக்கை இஸ்லாமிய மார்க்கத்தில் மனு கூடான்னு இருக்குது. இப்போ முஸ்லீம்கள் மத்தியிலே மது குடிக்கிறாங்கிற செய்தி வரும்போது எங்களுக்கு பெரிய வேதனையாக இருக்குது. அது மாதிரி முஸ்லீம்களே மது குடிக்கிறது ஹராம், இது தடுக்கப்பட்ட ஒன்று அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த சமுதாயத்தில் மது இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் குடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இப்போ மது எப்படிப்பட்ட ஒரு தப்பான இதுக்கு மக்களை கொண்டு போயிட்டு இருக்குதுங்க தெரியுது. தடுக்கூடாது, மக்கள் எல்லாரும் சேர்ந்து முயற்சி பண்ணணும் சொல்கிறீங்க. எல்லாரும் மக்கள் எல்லாருமே எல்லாம் மத ரீதியாக இதை தடுக்கணும். அதே நேரத்தில் பத்திரிக்கை துறையில் தடுக்கணும். அதே மாதிரி ஆட்சியாளர்களை மட்டும் தடுத்தா போதாது, கண்டிப்பாக ஆட்சியாளர்களுக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு சொல்கிறீங்க. மது கடைகள் ஓடினா தான் அரசாங்கத்துக்கு பணம் வரும், வருமானம் வரும் என்கிற அளவுக்கு நாட்டுடைய நிலைமை இன்னைக்கு பொருளாதாரத்தை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்போ அதுலேருந்து மீளணும், அதுக்குள்ளே வழியை தேடணும், அதுக்குள்ளே வருமான வழியை அரசாங்கம் கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த நிச்சயமாக நான் நினைக்கிறேன், ஸ்டாலினுடைய தலைமையில் நடக்கக்கூடிய அரசு நிச்சயமாக மது காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்க நிச்சயமாக பாடுபடும். அதே நேரத்தில் இதெல்லாம் ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டம், தமிழகத்து அரசுக்கு வரக்கூடிய பொருளாதார நஷ்டத்திலிருந்தும் வேறு முறையில் ஒரு நஷ்டத்துக்கான வழியையும் சீக்கிரமாக கண்டுபிடிப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஐயா, இப்போ திமுக அரசு வந்து பொறுப்பேற்றுச்சு அப்படின்னா முக்கியமான 2 விஷயங்களை மக்கள் எதிர்பார்த்தாங்க. ஒன்று, நீட் தேர்வு அப்படிங்கிறதுலேருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு வாங்கி தர்றது, பெட்ரோல் டீசல் விலையை வந்து குறைக்கிறது அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த 2 விஷயத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரைக்கும் ஒரு நிலைப்புத்தன்மையான ஒரு செய்தியோ ஒரு பாசிட்டிவான விஷயமோ தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீட் தேர்வு விவகாரம் தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. கமிட்டி போட்டு அந்த கமிட்டியுடைய
அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. நீட் தேர்வுங்கிறது ஆனாலும் கல்வி அமைச்சரும் சரி சுகாதாரத்துறை அமைச்சரும் சரி நீட் தேர்வுக்கு மாணவர்கள் ப்ரிப்பேர் ஆகணும்ல சொல்கிறாங்க. இல்லை இல்லை, நீட் தேர்வு ஆயிட்டே ஆகணும். மத்திய அரசு நீட் தேர்வு நடத்தினா தான் மெடிக்கல் சீட்னு சொல்லியிருக்கும் போது அதுக்கு மாற்றமாக நீங்கள் என்ன செய்ய முடியும்? அதுக்கு ஒரு அப்போ திமுக கொடுத்தது பொய்யான வாக்குறுதி? அப்போ இல்லை, பொய்யான வாக்குறுதி இல்லை, வாக்குறுதி கொடுத்துருக்குறாங்க. வாக்குறுதி கொடுத்ததெல்லாம் பொய்யான்னு சொன்னால் வாக்குறுதியே கொடுக்க முடியாது. இல்லை, இப்போ வாக்குறுதி நிறைவேற்றணும்ல. இப்போ நீட் தேர்வு நீங்கள் என்ன சொல்கிறீங்க, படித்து தான் ஆகணும்னு சொல்கிறீங்க. நிறைவேற்ற எப்படி திடீர்னு நிறைவேற்ற முடியும்? நீட்டுங்கிறது அரசு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற ஒரு திட்டம். சரி, அதிலிருந்து விடுவிக்கக்கூடிய முயற்சியை தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்குது. பல்வேறு துறைகளில் அதுக்காக வேண்டி ஒரு எக்ஸாம்ஷன் கொடுத்தாங்கிற ஒரு நிலைமையை கூட இன்றைக்கி பாராளுமன்றத்தில் சகோதரர் வில்சன் அவர்கள் ஒரு தனியார் பில்லே ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரியான பில்லுகள் வரும்போது நிச்சயமாக தமிழ்நாடுக்கு ஒரு நீட் தேர்விலிருந்து விடுவிக்கலாம், அதுக்கு விதிவிலக்கு கொடுக்கலாம். அதுக்கான முயற்சிகளை தமிழ்நாடு அரசும் செய்யுது, தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் செய்கிறாங்க. அதுக்கான முயற்சிகளை பார்லமெண்ட்லேயும் கிளப்பிட்டுருக்கிறாங்க. இல்லை, இப்போ இந்த வாட்டி பிள்ளைகள் படித்தாகணுன்றீங்க? இல்லை இல்லை, இந்த மாதிரி ரெடியாக படித்தாகணும். எம்பிபிஎஸ்சி போகிறாச்சுன்னா வீட்டு அதுக்குள்ள ஏற்பாடை தான் கவர்மெண்ட் பண்ணுது, அது பண்ணாமல் இருக்க முடியாது. அடுத்த ஆண்டு நீட்டு தான் படிக்கணுமா? அடுத்த ஆண்டு விலக்கு வாங்கிடுவாங்க? அடுத்த ஆண்டு சொல்ல முடியும். இந்த ஆண்டு நீட் தேர்வு இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது. நீட் தேர்வுக்காக வேண்டி மாணவர்கள் தயாரிக்கணும், படிக்கணும், அதுக்காக வேண்டி முயற்சிகளை மேற்கொள்ளணும். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வந்து மாநில அரசுக்குமே ஒரு குறிப்பிட்ட அளவில் மிகப்பெரிய தொகை போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. மாநில அரசு வந்து வந்தால் குறிப்பிட்ட எண்ணிக்கையில் வந்து நாங்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போன்னு முதலமைச்சர் தன்னுடைய வாக்குறுதிகளே ஒன்றா சொல்லியிருந்தாங்க. திமுக ஸ்டாலின் அவர்கள் இப்போ வரைக்கும் குறைக்கல, கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் விலை போயிட்டு. குறைக்கிறதுங்கிறது உடனே நடக்கக்கூடியதல்ல, ஏன்னா தொடர்ந்து இருக்கக்கூடிய நிலைமையை அனுசரித்து தான் குறைக்க முடியும். இதில் தமிழ்நாட்டில் மாநில அரசு எவ்வளவு குறைக்க முடியும்னு பட்ஜெட்டில் நிச்சயமாக அறிவிப்பான் நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் மத்திய அரசு இப்போது உலக அளவில் ஆயில் ப்ரொடியூசிங் ஒப்பேக் கண்ட்ரீஸ்னு இருக்குது. ஆமாம், அந்த ஒப்பேக் கண்ட்ரீஸில் இது வரைக்கும் வந்து ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லை, தடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது ஒரு வாரமாக உலக நாட்டில் உள்ள ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்லேருந்து என்ன செய்தி வருதுன்னா இப்போ ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 90 டாலர் வித்த ஆயில் இப்போது 71 டாலராக வந்து கொண்டிருக்கு. ஆக ஆயில் விலை குறைகிறதுக்கு காரணம் உலகம் முழு நாடு அந்த ஆயில் அப்பே கண்ட்ரீஸில் உள்ள ஆயில் ப்ரொடியூசிங் இது கூடிக்கிட்டு இருக்கு. அந்த சவுதி அரேபியா, ஈரான், அபுதாபி, அதே மாதிரி துபாய், அதே மாதிரி ரஷ்யா போன்ற நாடுகளில் ஆயில் ப்ரொடியூசர்ஸு ஆயில் உற்பத்தி பண்ணுறதை அதிகரிச்சிட்ருக்காங்க. இந்த அதிகரிப்புலமான 87 ரூபா டாலர் வித்த ஒரு பேரல் இப்போது 71 அளவுக்கு வந்திருக்குங்கிற செய்தி கூறுது. ஆக இதனுடைய விளைவாக மத்திய அரசும் இந்த ஆயில் விலையை நிச்சயமாக விரைவில் குறைப்பாங்க. அதே அடிப்படையில் மாநில அரசும் விரைவில் குறைப்பாங்க. ஆக இது வந்து சர்வதேச அளவில் ஏற்றத்தாழ்வு உருவாக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறதுனால திடீர் திடீர்னு முடிவெடுத்து நம்ம மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரி ஏற்றவோ இறக்கவோ செய்ய முடியாது. ஏற்ற மட்டும் திடீர் திடீர்னு செய்கிறாங்களே, அப்போ மட்டும் மக்கள் ஏற்றுக்கணுமா? இல்லை இல்லை, அந்த மக்கள் திடீர் ஏன் இன்னைக்கு 90 ரூபாயிலேருந்து 100 ரூபாய்க்குள்ளே டீசல் இருக்குது, 100 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் இருக்குது. இல்லை இல்லை, அதுதான் நடக்குது. அதை வந்து மத்திய அரசு அந்த உற்பத்தி பெருக்கத்தை தலைமை காட்டி அதனுடைய விலையவாசி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு முறை தான் வீசிருந்தது. இப்போ டெய்லி அந்த விலைவாசியை ஏற்றது இறக்குறதுங்கிற அளவுக்கு கொண்டு வந்து நினைத்திருக்காங்க. இதெல்லாம் மத்திய அரசு மாநில அரசுகள் கூடி முடிவு செய்ய வேண்டிய விஷயமே தவிர எடுத்தேன் கேள்வித்தேன் என்று செய்ய முடியாது, அவசரப்பட்டாலும் நடக்காது. சரி, இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ரொம்ப ஒரு அதிர்வலைகளை உண்டாக்குச்சுன்னு சொல்லலாம். ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் அவர்கள் வந்து மதுரைக்கு வருகிறார், அதனால் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய சாலைகளை சீர் பண்ணுங்கள், மதுரையில் இருக்கக்கூடிய விளக்கு வெளிச்சங்களை சரி பண்ணுங்கள் அப்படின்னு ஆணையர் ஒருத்தர் வந்து வெளியிட்ட ஒரு சுற்றறிக்கை ரொம்ப வைரலாச்சு. அதன் பிறகு இந்த சுற்றறிக்கையை வெளியிட்ட ஆணையர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவர் பதவி நீக்கமோ அல்லது அடுத்த வேற ஒரு பதவிக்கோ வந்து மாற்றப்பட்டார்.
இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா திமுக தான் வந்து கடுமையாக இந்துத்துவ சக்தியில் எதிர்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது, அவங்களுக்கு ஆர்எஸ்எஸ் கூட ஒரு நல்லுறவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட பாரம்பரியத்தை நிலைநிறுத்த ஒரு கட்சி, நீதி கட்சி. அதுக்கு பிறகு வந்த பெரியார், அதுக்கு பிறகு வந்த பேரறிஞர் அண்ணா, அதுக்கு பிறகு ஆட்சி புரிஞ்ச கலைஞர். அந்த பாரம்பரியத்தில் வந்து திராவிட பாரம்பரியத்தை நிலைநிறுத்தக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். திராவிட பாரம்பரியம்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு யாரும் பாடம் நடத்த வேண்டியதில்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் திராவிட பாரம்பரியம்னா என்ன, திராவிட நெறினா என்ன, திராவிட பண்பாடுன்னா என்ன தெரிஞ்சதுனால தான் திராவிட என்கிற பேரையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் இந்த தமிழகத்தில் வந்து ஆர்எஸ்எஸ்ஸையோ பிஜேபியோ திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவங்க கொள்கை ரீதியாக எடுக்கிறாங்க. கொள்கை ரீதியாக நாங்கள் முஸ்லீம் லீகில் எப்படி கொள்கை ரீதியாக ஏற்றுக்கிட்டு இருக்கோமோ அதே அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்தியில் ஆளக்கூடிய ஆட்சியாளத்தில் கொள்கை ரீதியாக எதிர்ப்புகளை இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் மோகன் பகத் என்பவர் இதுக்கு வந்தார்னா அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர். இப்போ அவருக்குன்னு ஒன்றும் பெரிய கூட்டம் இந்தியாவில் இருக்குது. அவர் வருவதை ஒட்டி தெருவை சுத்தம் பண்ணு, சாக்கடையை சுத்தம் பண்ணி வை, ரோடை சுத்தம் பண்ணி வையின்னு தப்பாது. அது தப்புன்னு சொல்கிறத விட மோசமான ஒன்று நடவடிக்கை இல்லை. அப்படி சொல்கிற சுற்றறிக்கை செய்யுதான்னு சொல்கிறீங்க? இல்லை இல்லை, சுற்றறிக்கை விட்டது அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். ஒரு ஒரு இல்லை, அவருக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கேட்குறாங்க. உதாரணத்திற்கு இப்போ தமிழ்நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டு தலைவர்கள் வெளி மாநிலங்களுக்கோ நிறைய பேர் போகிறாங்க. இப்போ நீங்களே கூட பல மாநிலங்களில் போயிருப்பீங்க. வீரமணி போனார்னா பெரிய படையே போகும் வெளிமாநிலத்தில். வெளிமாநிலத்தில் எங்கேயாச்சு ஐயா வீரமணி வராங்க இது மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களா? இல்லை இல்லை, பே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போனார், அவருக்கு ஒரு வெளி காவல்துறை போகுது, கூட போகிறாங்க, நூற்றுக்கணக்கான பேர் போவாங்க, நானும் பார்த்துருக்கேன். அது மாதிரி அவர் வந்தார், அதுக்காக செஞ்சார். அது ஒரு பெரிய ஆர்எஸ்எஸ் வரவேற்றதை தவறு இல்லைன்றீங்க? இல்லை, ஆர்எஸ்எஸ் வரவேற்றதில்லை. இது ஆர்எஸ்எஸ் வரவேற்றதுக்காக செய்தது. அவர் ஒரு தலைவர், அவர் ஒரு மதத்திலேயோ ஒரு கட்சியோ நடத்த, எந்த கட்சிக்குமே ஒரு தலைவர் இல்லையே? இல்லை இல்லை, அவர் ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பினுடைய தலைவர் தான். ஆர்எஸ்எஸ்ங்கிறது இந்த நாட்டில் ஆளக்கூடிய பிஜேபிக்கு ஆளர் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. சரி, அவங்க சொல்கிற ஆலோசனை தான் நாட்டில் பிஜேபி அரசே நடக்குது. அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்டைய தலைவர் அவர் வந்தார். வந்த இடத்துல ரோடை சித்தம் வைக்கணும், சரியாக வைங்கன்னு சொல்கிறது தப்பா? அது அதுக்காக வேண்டியெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். திமுக நடவடிக்கையே தவறுன்னு சொல்கிறீங்க? அப்போ திமுக ஒன்றும் எடுக்கலை, அங்கே உள்ளவங்க யாராவது எடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ஒரு நாட்டில் யாருமே நடவாழ முடியாத இல்லை. அப்படி அப்படி குறிப்பிட்ட முக்கியத்துவம் எதற்காக பகவத் கொடுக்கணும்? முக்கியத்துவம் வந்தவருக்கு ரோடை சுத்தமாக வைக்கிறது முக்கிய தப்பா? அதெல்லாம் அவர் தப்புன்னு எடுத்துக்கிட்டு பேசுகிறதா? அதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை திராவிட பாரம்பரியம் மறைஞ்சு போச்சு, திராவிட நிறைய கம்பிட்டு போச்சுன்னு பேச முடியுமா? அது ஒரு சாதாரண பெரிய விஷயமா எடுத்துக்கூடாதுன்றீங்க? பெரிய விஷயம் இல்லை, முட்டாள்தனமான விஷயம். இதுக்கு பெருசுபடுத்துறதுங்கிறது முட்டாள்தனமான விஷயம். ஏன் இப்போ சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து போன முறை ஆட்சியிலே வந்து எடப்பாடி பழனிசாமி ஐயா கிட்ட வந்து 10.5 ரிசர்வேஷன் வந்து கேட்டிருந்தாங்க உள்ஒதுக்கீடை. இப்போ வந்து சமீபத்தில் முதலமைச்சர் அதுக்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறாரு. இது அந்த எம்பிசிக்கு உள்ளே இருக்கக்கூடிய மற்ற சமூக மக்கள் மத்தியில் ஒரு கொந்தளிப்பை உருவாக்கியிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எந்த சமுதாயத்தில் உருவாக்கியிருக்கு? இப்போ வன்னியர் சமூகம் அல்லாத 115 சமூக மக்கள் வந்து நீங்களாக கற்பனை பண்ணிக்க வேண்டியது. அதாவது 20% தமிழ்நாட்டில் எம்பிசிக்கு இருக்கு. கலைஞர் கொடுத்தது. ஆமாம், கலைஞர் தான் கொடுத்தது. ஆமாம், உள் ஒதுக்கீடுங்கிறது முஸ்லீம்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு அருந்ததியருக்கு கொடுத்ததெல்லாம் கலைஞர் தான். ஆக இந்த இட ஒதுக்கீடு பிரச்சனையில் தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் வழிகாட்டி இருந்தவர் டாக்டர் கலைஞர். ஓகே, அவர் கொடுத்த 20% வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவங்களுக்கு, சரி சமுதாயத்தில் 160-170 மக்கள் மத்தியில் அது ஒரு பெரிய கூட்டத்தை அவங்க சொல்லி அதுக்காக வேண்டி ராமதாஸ் போராடி இருக்காரு, பேசியிருக்காரு. அது போன ஆட்சியில் கடைசி நேரத்தில் சாயந்தரம் 5 மணிக்கு தேர்தல் அறிவிப்பு வரப்போகுதுன்னு சொன்னால் அதுக்கு முந்தி ஒரு மணி நேரத்துக்கு முந்தி ஒரு 10.5% உள்ஒதுக்கீடு பண்ணாங்க.
அது இப்போ தளபதி ஸ்டாலின் பண்ணியிருக்கிறது மிகுந்த வரவேற்புக்கு. ஏன்னு சொன்னால், கடைசி நேரத்தில் வெளியிட்ட 10.5% வன்னியர்கள் பன்னியர் பன்னியர்னால் வேறு வன்னியர் இல்லை, வன்னியரை சேர்ந்த 60-70 சமுதாய அமைப்பு அவங்களுக்கு அந்த 20% 10.5% இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. மீதி சதவீதம் மக்கள் 167 கம்யூனிட்டியில் பாதி பேர்த்துக்கு அவங்க கொடுக்குறாங்க. அதனால் இதில் பெரிய பாதகன்னு சொல்ல முடியாது. இதில் கணக்கு தமிழ்நாட்டில் உள்ள கணக்கெடுத்தால் எம்ஜிஆர் பீரியடில் நினைக்கிறேன் ஜாதிக்கார கணக்கெடுத்தாங்க. ஒவ்வொரு ஜாதியிலையும் எல்லாம் எனக்கு 3 கோடி பேர் இருக்கும், 5 கோடி பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு ஜனத்தொகையை ஒரு 15 கோடின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் பேசுறது தான். இல்லை, ஆனால் நீங்கள் என்ன என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் இல்லைங்க, எந்த புள்ளி விவரமுமே இல்லாமல் ஏன் வன்னியர்களுக்கு மட்டும் ஒதுக்கிட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. 167 ஜாதிகளுக்கு ஒதுக்கப்பட்டது 20%. சரி, 20% 10.5% வன்னியரை ஒட்டிய 60-70 ஜாதிக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. மீதி உள்ள பகுதி மற்றவங்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது வந்து ஒதுக்குனது சரின்னு சொல்கிறீங்க? இல்லை, முன்னே அரசு செஞ்சுருக்கு. அது அந்த அரசு செஞ்சது சரியா தப்பாங்கிற விவாதம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தளபதி ஸ்டாலின் சரின்னு சொல்லி ஒரு அரசாங்கத்தை தெளிவாக்கியிருக்கிறாரு. அவங்களுக்கு ஏற்பட்ட குழப்பத்துக்கு ஒரு விடிவு செய்யிருக்கிறார், குழப்பத்தை நீக்கியிருக்கிறார். பாமக வச்சிருந்த பாலு அவர்கள் நன்றி தெரிவிக்கும் போது, சி வி சண்முகத்துக்கு நன்றி, எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி, அதே போல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி, எப்படி பார்க்குறீங்க? ஏன் நல்லது, எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறது தப்பு இல்லையே. இல்லை, இது ஏதோ ஒரு வகையில் ஃபியூச்சரில் திமுக வந்து பாமகவோட ஒரு கூட்டணி வைக்க போகிறாங்க, அதற்கான ஒரு துவக்க புள்ளி தான் இதுன்னு சொல்கிறாங்க. சரி, பாமக திமுகவோட கூட்டணி வச்ச கட்சி தானே, ஒன்று புதுசு இல்லையே. இப்போ பழைய காலத்தில் கூட்டணி வச்சுருந்தாங்க. ஆனால் முதலமைச்சர் வேட்பாளராக இங்கே இருக்கிற ஒரு அன்புமணி ராமதாஸ் இல்லையா? சரிங்க, அன்னைக்கு கூட்டணி வச்சாங்க, திரும்ப கூட்டணியை ஒட்டி இல்லை, அதுக்கான துவக்கமாக இருக்கும் நீங்கள் நம்புறீங்களான்னு கேட்குறேன். அதுக்கெல்லாம் துவக்கம் கிடையாது, அது காலப்போக்கில் அரசியலில் இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு கூட்டணியில் இருக்க மாட்டாங்க, நாளைக்கு கூட்டணியில் இருக்கிறவங்க இன்றைக்கி இருக்க மாட்டாங்க. அரசியல் கூட்டணிங்கிறது யாரும் நிரந்தர எதிரிகளுமே நண்பரவும் அல்ல, நிரந்தரமாக முடிவு பண்ணுற விஷயம் இல்லையே. ஓகே ஐயா, நீங்கள் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்களுக்கு வந்து உள்ளாயிருந்தீங்க. உதாரணத்திற்கு திமுகவோட கூட்டணியில் வந்து எஸ்டிபிஐ போன்ற கட்சிகள் சேரவிடாமல் பண்ணுறதுல வந்து இந்தியன் முஸ்லீம்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, அவங்க தான் வந்து ஏதோ பண்ணி சேரவிடாமல் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு சில விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அந்த விஷயங்களை? அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னால்? இல்லை, அந்த கட்சியை சார்ந்த நபர்கள் வந்து தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவு எழுதுறது அப்படின்னு உங்களுக்கு சொன்னது யாரு? ஊடகங்கள் உங்களுக்கு சமூக வலைதளங்களில் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஊரில் பேசுறதுக்கெல்லாம் பச்சுட்டு இருக்க முடியுமா சார்? ஒரு கட்சியை ஒரு கட்சியில் கூட்டணி சேர்க்கறது சேர்க்காம போகிறது ஏன் கட்சி ஏன் இஷ்டத்துல இருக்குது? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவங்க எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கணும், எந்த கட்சியை கூட்டணி செய்யக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறது அவங்க கரெக்டு தான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் கட்சிகள் மத்தியிலேயே ஒரு ஒருமித்த உணர்வு ஒத்த கருத்து இல்லை அப்படிங்கிற ஒரு பார்வை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இஸ்லாமிய அமைப்புகள் மத்தியில் ஒத்த கருத்து இருக்குன்னு சொன்னது யார் உங்கள்கிட்ட? இல்லை, ஒத்த கருத்து இருந்தால் எதுக்கு எத்தனை கட்சி? இல்லை, அதுதான் ஏன் கேட்குறாங்க. அது ஒரு ஒற்றுமையின்மையை காட்டாதா? ஒற்றுமை என்ன ஒன்றுமே ஒற்றுமை வேணும் உங்களுக்கு? எல்லா விஷயங்களும் ஒரு கட்சியில் இருக்குன்னுங்கிறீங்களா? அது என்ன பாசிபிளா? எல்லா இந்துக்களும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்களா? எல்லா கிறிஸ்டியனும் ஒரு கட்சியிலையும் இருக்கிறாங்க? ஜனநாயகத்தில் வந்து இது மாதிரி பேசுகிற மாதிரி முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. முஸ்லீம்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், 50-60 லட்சம் பேர் இருக்காங்க, அவங்க பல கட்சியிலையும் இருக்காங்க. அப்படி பல கட்சியில் உள்ளவங்க பல அவங்கவுங்க கொள்கை ரீதியாக ஒன்று முடிவு பண்ணியிருப்பாங்க. அது எல்லாம் எல்லாம் ஒன்றா இருக்கணும் ஒன்றா இருக்கணும்னு சொல்கிறது மாதிரி முட்டாள்தனமான பேச்சு எதுவும் இருக்க முடியாது. காதர் மொய்தீன் ஐயா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் முஸ்லீம் கட்சியின் தலைவராக இருக்கிறாங்க, ஆனால் அவர் கிட்டத்தட்ட உறுப்பினர் அட்டை வாங்காத ஒரு திமுக தலைவர் போகிற தான் பேசுவாங்க, திமுகவுக்கு ஆதரவாகவே எல்லா நிலைப்பாடுகளை எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா நிலைகளிலையும் எப்போதும் திமுகவோடு நீங்கள் தொடர்ந்து நடித்துப்பதற்கான காரணம் என்ன? இந்தியன் முஸ்லீமுடைய பாரம்பரியத்திற்கு ஏற்ப நாங்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தொடர்ந்து தோழமை கொண்டு இருக்கோம். இந்த தோழமைங்கிறது ஒரு தேர்தலை வச்சு உருவான தோழமே கிடையாது. இந்திய முஸ்லீமுக்கும் திராவிட முன்னேற்றத்துக்கும் உள்ள
தொடர்புங்கிறது அரசியல் தோழமைங்கிறது வெறும் தேர்தலை வச்சு உருவானதில்லை, கொள்கை அடிப்படையில் உருவானது. முஸ்லீம் லீக் என்பதோ முஸ்லீம்களோ ஆண்டவன் ஒருவன், ஒன்றே குலம், ஒருவனே தேவன், பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், இது மாதிரி போன தத்துவங்களில் நாங்கள் ஊறி போயிருக்கோம். இதே தத்துவத்தில் ஊறி போயிருக்கிறது திராவிட இனம், திராவிட பாரம்பரியம். அந்த திராவிட நெறியை, திராவிட கொள்கையை, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், யாதும் ஊர், யாவரும் கேளிர், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற உலக பொதுவான இந்த கருத்துக்களை பிரதிபலிக்கக்கூடிய ஒரே கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமே. இதே கருத்துக்களை நம்பிக்கக்கூடிய கட்சி முஸ்லீம் லீகு. ஆக அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இந்திய யூனிய முஸ்லீம் லீகுள்ள தொடர்பு இந்த அடிப்படை கொள்கை ரீதியானது. அந்த கொள்கையிலே நாங்கள் உடன்பட்டிருக்கிற காரணத்தினாலே தான் அவர்களோடு எங்களுடைய தோழமை தொடர்கிறது. கூட்டணி எப்பொழுது இருக்கிறது, முந்தா நாள் கூட காயல் பண்ணத்தில் பேசும்போது கூட நான் சொல்லிட்டு தான் வந்தேன், நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவோம் அல்லது தோப்போம், தேர்தல்கிற கூட்டணியில் வெற்றி பெறுவதும் தோற்பதும் என்பது இது இயற்கையான ஒரு விஷயம். தோற்றதுனாலேயோ அல்லது வெற்றி பெறுவதனாலேயோ எங்களுடைய கூட்டணியையும் கொள்கையும் மாற்றிக்கிற பழக்கம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அன்றும் இருக்கிறோம். இல்லை, என்ன செய்தாலுமே ஆதரிக்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. என்ஐஏ சட்டம் வந்து நாடாளுமன்றம் கொள்ளும் போது அவ்வளோ பெரிய எதிர்ப்பு நீங்கள் ஒன்றும் காமிக்கலன்றாங்க. இப்போ வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒருவர் கூட எம்பியா ஒரு பெரிய ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலன்றாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் நேற்று வரைக்கும் இருக்கிறோம், இன்னைக்கு இருக்கிறோம், நாளைக்கு இருப்போம். என்ன செஞ்சாலுமே ஆதரிப்பீங்களா? என்ன செஞ்சாலும் எங்களுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்ன செஞ்சான்னு கேட்டேன். அப்படி முஸ்லீம் லீகை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் எங்கள் சமுதாயத்துக்கும் இந்த முஸ்லீம் சிறுபான்மை மக்களுக்கும் தொடர்ந்து நன்மை செய்கிறது, அதில் நாங்கள் நம்புகிறோம். அவங்க அதைப்படி செய்கிறாங்க. சிறுபான்மை மக்களை பற்றின உணர்வுகளை தெளிவாக உணர்ந்து அதை பிரதிபலிக்கக்கூடிய கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிற காரணத்தினால, வெறும் பேச்சினாலே இல்லை, உணர்வுகளை புரிந்திருக்கிறது. உணர்வுகளை புரியது லேசு இல்லை. அதாவது உரிமைகளுக்காக வேண்டி பேசுவது என்பது வேறு, உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவது என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு உரிமைகளை கொடுப்பதோடு எங்களுடைய உணர்வுகளை மதித்து அந்த உணர்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்கு அதிகமான வாய்ப்பு அளித்து அந்த உணர்வுகளை மதிக்கிற ஒரு போக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறதுனால தான் நாங்கள் தொடர்ந்து இருக்கோம். பலவிதமான கேள்விகள் ரொம்ப பொறுமையாக நிதானமாக ஆழ பதிலளிச்சிங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு குடிப்பறக்கத்து சிறப்பு நேர்காணல் பகுதியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் சிறப்பு ஆளுநர்களும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.